हलो फ्रेंड्स वेलकम टू नम कुडुंबम इन्नैक्कु नम्म चैनल्ल एन्न पाक्क पोरोम अप्पडिना रोम्बवे इंट्रस्टिंगान सूपरान ओरु व्लॉग दान ऊरुक्कु पोयिरुम नेटिव व्लॉग दान पाक्क पोरोम नम्म चैनल्ल फर्स्ट टाइम पाक्कुरवंगा नम्म कुडुंबम्क्कु मरक्काम सब्सक्राइब पण्णुंगा पक्कत्तुल इरुक्कुर बेल ऐकानै प्रेस पण्णिक्कोंगा इप्पा वंदु डे 1 इन्नैक्कु दान नांगा किळम्बिरुम இது வந்து பங்குனி உத்திரம்காக ஊருக்கு போயிருந்தோம் அப்போ வந்துட்டு சில ரீசன்ஸ்னால அப்லோட் பண்ண முடியல இப்போ தான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து லஞ்சுக்காக நாங்கள் ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தோம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது அந்த ஹோட்டல் வெளியில் க்ரௌட் இல்லாமல் இருந்துச்சு அதனால இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஒரு குட்டி ஷாப்பிங்கும் வெளியில் பண்ணோம் குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ ஃபேமிலியாக காரில் போகும்போது அப்படின்றப்ப நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து ஒரு டைமுக்கு கிளம்புவோம் பட் ஒரு டைம் ரீச் ஆகணும்னு பிளான் பண்ணுவோம் அந்த டைமுக்கு என்றைக்குமே நாங்கள் போனதில்லை போகிற வழியெல்லாம் நிறுத்தி நிறுத்தி இந்த மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாலியாக வந்து போவோம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு உடன் பேங்கிள்ஸ் ஆளாளுக்கு என்ன வேணுமோ எல்லா திங்ஸையும் வாங்கிக்கிட்டோம் முக்கியமாக குட்டீஸை விட நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் லேடிஸ் எல்லாம் ஏன்னா வந்து அங்கே நிறைய வந்து மண் பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு அது ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து மண்ணால் ஆன ஒரு ஜக்கு அப்புறம் குட்டி குட்டி உட்டன் ஸ்பூன்ஸ் எல்லாம் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு காரில் ஏறி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம் தூங்கி எழுந்து பார்த்தா அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு நைட் ஆகிடுச்சு இந்த டைமில் தான் வந்து எங்கள் ஊர்கிட்ட ரீச் ஆகிட்டோம் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு லைட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படியே போய் தூங்கிட்டோம் டயர்டில் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தோப்பில் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல நெல் போட்டிருந்தோன்னு ஆல்ரெடி நாங்கள் தோப்பு டூர் போட்டிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நெல் பயிர் வந்து நல்லா விளைஞ்சு அறுவடைக்கு ரெடியாக இருந்துச்சு மார்னிங் எழுந்தோடனே பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கேயே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சீக்கிரமாக கிளம்பி நம்ம கோயிலுக்கு போகணும் ஆக்சுவலி அன்னைக்கு தான் பங்குனி உத்திரம் அதனால் நாங்கள் வந்து கிளம்பிகிட்ருக்கோம் எல்லோரும் அப்போ வந்து இங்கே பதினி வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருந்தாங்க பனைமரத்துலேருந்து அதனால் எல்லாருமே சரி குடிச்சிடலாம் பதினியை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இந்த மாதிரி பட்டையில் தான் கொடுப்பாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பாத்திரத்தில் ஊற்றி குடித்தா கூட அந்த ஸ்மெல்லோ அந்த அந்த ஃபீலோ இருக்காது இந்த மாதிரி அதை அந்த பனைமர இலையிலே பட்டை மாதிரி செஞ்சு அதில் பதநீர் குடிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நுங்கு கூட இதிலே கட் பண்ணி போட்டு குடித்தோன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொன்று ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் இந்த பதநீர் கூட எப்பயுமே வந்து நல்ல குட்டி குட்டியாக மாங்காய் பீசஸ் கட் பண்ணி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து மரத்துலேருந்து இறக்கியிருக்காங்கன்றதுனால குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் டீக்கு பதிலாக இதை தான் வந்து மார்னிங் ட்ரிங்காக குடித்தோம் எல்லோரும் அப்புறம் டைம் ஆகிடுச்சு எல்லாருமே இப்போ கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து டைம் ஒரு 7:00 ஆயிருக்கு இப்போவே எல்லாருமே கிளம்பிட்டோம் நம்மளோட மாங்காய் கண்ணில் வந்து மாங்காய் முளைச்சிருந்தது ரெண்டு மாங்காய் நல்லா உருண்ட மாங்காவாக சூப்பராக இருந்தது இது வந்து நல்லா உப்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட லெமன் எலுமிச்சை மரத்தில் வந்து நிறைய லெமன்ஸ்லாம் காய்ச்சிருந்தது கொஞ்சத்தை பறிச்சிட்டாங்க இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பார்த்துட்ருந்தோம் அப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து ரெடியாகி அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் இங்கே வந்து நிறைய ஆவாரம் பூ இருக்கோம் எங்களோட தோப்பை சுற்றி நாங்கள் அங்கேருந்து இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சு யூஸ் பண்ணுவோம் டீக்காக அந்த ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் இருந்துச்சு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து நித்திய கல்யாணி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியார் பாடியிருப்பார்ல உஜ்ஜயினி நித்திய கல்யாணி அப்படின்ட்டு அந்த கோயில் தான் இந்த இடங்கள் எல்லாமே வந்து பாரதி உட்காந்து பாட்டு எழுதுனதாக சொல்லுவாங்க அது வழியாக தான் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் எங்களோட குலதெய்வம் கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநதி டேம் இதுதான் அந்த டேம் அதோடய கிளிம்சஸ்லாம் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க இதிலேருந்து உள்ளே கொஞ்சம் தள்ளி நடந்து போனோம் ஆக்சுவலி இது ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் வாங்க இப்போ உள்ளே போகலாம் டேமை பார்த்தாச்சு கோயிலுக்கு போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம குடும்பம் இன்றைக்கி நம்ம சேனலில் குலதெய்வம் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா பார்க்க போகிறோம் இப்போ இங்கே ஆறு எல்லாமே இருக்குது கோயிலை இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக காட்டுறேன் என்னென்ன மாதிரி பூஜை பண்ணுறோம் எப்படி நாங்கள் சாமி கும்பிடுறோம் அப்படின்றத இப்போ நம்ம ஆற்றுல போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்
நல்ல தண்ணி சத்தம்லாம் கேக்குது வாங்க ஆத்துல எப்படி தண்ணி போகுதுன்றத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் இப்போ ஆத்துல இருந்து பொங்கல் வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிருந்தாங்க அதனால தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன் அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் போற வழி எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்தது பாருங்க ரொம்ப ரெண்டு சைடும் மரங்களால இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8:00 தான் இருக்கும் இப்பவே வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வரது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு அப்புறமா ஒரு வழியா வந்து ஆத்து கிட்ட நான் போயிட்டேன் போய் பார்த்தா அங்க நல்லா இந்த மாதிரி கல் எல்லாம் இருந்துச்சு இத கூட நாங்க எடுத்துட்டு வருவோம் வரப்ப எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் எடுத்துட்டு வந்து ஃபிஷ் டாங்க்ல எல்லாம் போட்டு வைப்போம் எங்க பசங்க பண்றாங்களோ இல்லையோ நானும் அண்ணியும் இத ரொம்ப விரும்பி பண்ணுவோம் அப்புறம் இங்க நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் துணி எல்லாம் துவைச்சிட்டு இருந்தாங்க தண்ணி இங்க கம்மியா போயிட்டு இருந்தது அதனால இன்னும் கொஞ்சம் மாலை தள்ளி போய் நான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன் இப்போ சுத்தி வந்து பாருங்க இதுதான் வந்து மலைலாம் நல்லா இருக்கும் இங்க மேல இருந்து தான் வந்து ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி வரும் இந்த ஆறு வந்து அப்படியே நமக்கு போயிடு டாம்ல சேரும் இங்க நிறைய வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ நீங்க பார்க்கிறது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சங்குப்பூ சிவனுக்கு ரொம்ப விசேஷம் பிரதோஷ பூஜை எல்லாம் இத வச்சு பண்ணுவாங்க அப்புறம் தொட்டால் சுருங்கி இந்த மாதிரி நிறைய டிஃபரண்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் முன்னாடியெல்லாம் வீட்டு பக்கத்துல அப்படி எல்லாம் இருந்துச்சு இப்போலாம் பார்த்தா எங்கயுமே இல்ல இந்த மாதிரி தான் எங்கயாவது காட்டுக்குள்ள தான் இதெல்லாம் இருக்கு சோ நாங்க கொஞ்ச நேரம் இத வச்சு விளையாடிட்டு இருந்தோம் அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு நம்ம தண்ணி எடுத்துட்டு போனும் சோ தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு இப்போ பாருங்க இதுதான் கோவிலோட ஓவர்வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ டைம் கம்மின்றதுனால நிறைய பேர் இன்னும் வரல இதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வருவாங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு பெரிய மணி ஒன்னு தொங்க விட்டுருப்பாங்க கோவில் ஃபுல்லாவே எல்லாமே மணியா தான் இருக்கும் இங்க வந்து ஒரு வேண்டுதல் யாராவது வச்சிட்டு அது வந்து நிறைவேறிச்சு அப்படினா கொண்டு வந்து மணி கட்டிறது ரொம்ப வழக்கம் இப்போ பாருங்க நிறைய பேர் வந்து தீர்த்தம்லாம் எடுத்துட்டு போறாங்க நம்ம ஆத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு போறாங்க இங்க வழியில எல்லாம் நிறைய கோவில் இருக்கும் பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால எங்க ஊர் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாஸ்தா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவாங்க எல்லாரும் எல்லாருமே இந்த மாதிரி திருவிழா மாதிரி பண்ணுவாங்க இப்போ கோவிட்னால நிறைய கூட்டம் எல்லாரும் வரல வெளியூர்ல இருந்தெல்லாம் இல்லைனா இன்னும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க பயங்கர கிராண்டாக இருக்கும் இதுதான் வந்து எங்களோட சாமி தலைமலை சாஸ்தா அது வந்து அம்மன் சங்கரி அம்மன் இன்னும் நிறைய சாமியெல்லாம் இருக்காங்க கருப்பு சாமி பேச்சி அம்மன் எல்லாம் இருக்காங்க நான் ஒரு ஒருத்தரை உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இங்கே மரத்தில் வந்துட்டு மணியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்கலாம் இந்த மாதிரி குழந்தை பிறந்தா மணி கொண்டு வந்து கட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்குவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா கொண்டு வந்து இந்த வேண்டுதலை இங்கே முடிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாமிக்கு எதிரில் வந்துட்டு என்ன விலங்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யானை இங்கே வந்து நிறைய யானை வரதா வந்து சொல்லுவாங்க ஒரே ஒருத்தர் தான் இருந்து பூஜை பண்ணுவார் அவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு யானை வரும் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு தேவையான இளநீர் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்காங்க நம்ம சாமியோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மசக்தி அம்மன் இருப்பாங்க இவங்க தான் மூலவர் அதுக்கப்புறமா சைடில் வந்து பிரம்மசக்தி அம்மன் இருப்பாங்க சுற்றி நம்ம பிரகாரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மணி கட்டியிருப்பாங்க இங்கே எவ்வளோ மணி இருக்குது அப்படின்றத வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேரோட வேண்டுதல் நிறைவேறியிருக்கு அப்படின்ட்டு வேண்டுதல் வச்சுட்டு அதை நிறைவேறினா தான் இந்த மாதிரி மணி கொண்டு வந்து கட்டுவாங்க ஐயப்பன் கோயிலெல்லாம் கட்டுவாங்கள்ல அதே மாதிரி இது வந்து தலைமலை ஐயன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாமியோட பேர் இப்போ அந்த கோயிலேருந்து அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பேச்சியம்மன் சன்னதி இருக்குது நான் சொன்ன மாதிரி கருப்பசாமி பேச்சியம்மன் ரெண்டு சன்னதியுமே இங்கே இருக்குது இதுதான் பேச்சியம்மன் இந்த சாமியுமே வந்து குழந்தை வரம் கொடுக்குறதா தான் சொல்லுவாங்க இது வந்து கருப்பசாமி கருப்பசாமி சன்னதியையும் வந்துட்டு இந்த மாதிரி மணியெல்லாம் நிறைய கட்டி தொங்க விட்டுருப்பாங்க உச்சிக்கால பூஜை அப்போ வந்து சாமி ஆடுவாங்க எல்லாமே வந்து குறி சொல்கிறது அதெல்லாம் இருக்கும் அப்போல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால என்னால் கவர் பண்ண முடியல நான் வந்து யாருமே இல்லாதப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக காமிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டேன் 12 மணி டைமில் வந்து உச்சிக்கால பூஜை நடக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயம்பு லிங்கம் தானாகவே வந்துட்டு இந்த வில்வ மரத்துக்கு அடியில் லிங்கம் வந்ததாக சொல்கிறாங்க இது வந்து பேச்சியம்மன் சன்னதிக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா கடையத்துலேருந்து திருநெல்வேலி மாவட்டம் கடையத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது யார் வேணாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க ராமநதி டேம்னு கேட்டிங்கன்னா
இது அன்னதானத்துக்காக எல்லா காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. மத்தியானம் வந்து எல்லாருக்கும் அன்னதானம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை வச்சு நம்ம இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் ரெண்டுமே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சிட்ருக்கோம், இன்னொரு இடத்துல வந்து வெண்பொங்கல் வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கணும். பற்ற வச்சு நம்ம கரெக்டாக 12 மணிக்குள்ளே ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தா தான் உச்சிக்கால பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், பிரம்மசக்தி அம்மன், இது வந்து பிரம்மராட்சசி இல்லை பிரம்மாட்சி அம்மன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர்களில் சொல்கிறாங்க. இவங்களும் வந்து காவல் தெய்வம்தான். இப்போ பாருங்கள், நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சோம். நான் அப்புறம் என்னோடய மாமனார் எல்லோரும் சேர்ந்து, இப்போ மாமா தான் பொங்கல் கிண்டிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாம் நாங்கள் முடித்ததுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் கூட பொங்கல் வைக்கிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்களோட வேண்டுதலுக்காக வைக்கிறாங்க. இப்போ பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா தாத்தா அப்புறம் என்னோடய மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் சாமி முன்னாடி வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா படையலெல்லாம் போடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. இது குறிப்பிட்ட ஃபேமிலியோட கோயில் அப்படின்றதுனால அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வருவாங்க. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆடு மட்டன் ஆறுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இது சைவம், இங்கே வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் அவங்கவுங்களோட தோப்பில் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே, நான் சொன்னேன் இல்லையா எங்கள் கோவிலில் சைவம், அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து எங்களோட தோப்பில் வந்து இந்த மாதிரி சேவல் சுட்டு நாங்கள் வந்து பலி கொடுத்தோம் சாமிக்கு. அப்புறமா நாங்கள் அதை வந்து சமையலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறமா எல்லாருமே நல்லா சாப்பிட்டதுக்கு அதுக்கும் நல்லா டயர்டாக தூங்கி எழுந்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து சென்னை கிளம்பணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்தோம் 2-3 நாள். அப்புறம் இங்கேருந்து நான் கிளம்பணும் அப்படிங்கும் போது இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இந்த காற்று இந்த மண்ணெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு டைம் எப்படா வருவோன்ற மாதிரி ஒரு ஃபீலில் தான் நாங்கள் எப்பயுமே கிளம்புவோம் ஊர்லேருந்து. அதே மாதிரி இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை கிட்டே ரீச் ஆகிட்டோம். மதுரையில் அந்த யானை மலைன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் அந்த சைட் போயிருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலையை பார்த்தீங்க அப்படின்னா யானை படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். எப்பயுமே போகும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து ரிட்டன் வரும்போது எங்களுக்கு இருக்கவே இருக்காது. எல்லாருமே சேட் ஃபேஸஸோடு தான் ரிட்டன் வருவோம். இது வந்து மதுரை ஏர்போர்ட்டு. நாங்கள் வந்துட்டு போன அடுத்த நாள் வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் வர்றதுக்காக இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் நிறைய செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்காக நாங்கள் ஒரு இடத்துல நிறுத்தினோம். A to B இருந்துச்சு, மதுரை தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே இருந்துச்சு. அங்கே தான் வந்து இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டோம். அங்கே ப்ளே ஏரியா எல்லாம் இருந்துச்சு, அதனால நாங்கள் அங்கே நிறுத்தினோம் பசங்களுக்காக. பாருங்கள், இங்கே வந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் வந்து சென்னை கிளம்பிட்டோம். மத்தியானம் வந்து 3 o'clock எல்லாம் வீட்டுக்கே வந்துட்டோம். லஞ்சுக்கெல்லாம் லஞ்ச் வந்து வெளியில் எங்கேயும் சாப்பிடல. ஏன்னா அந்த டைமில் வந்து கொரோனா ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு சேஃப் இல்லை. ஆக்சுவலி ட்ரிப்பே சேஃப் இல்லை தான், பட் நாங்கள் நிறுத்தின ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எங்கெல்லாம் வந்து க்ரௌடட் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்து நிறுத்தினோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போவும் கொரோனா ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு சேஃபாக இருங்க, முக்கியமாக குழந்தைங்கள வச்சுட்டு வெளியில் எங்கேயுமே போகாதீங்க. அப்போ எங்களை சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னு கேட்காதீங்க. இது நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் பங்குனி உத்திரத்துக்கே போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்படுறோம். அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்து வீட்டில் சேஃபாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து கபசுர குடிநீர் அப்புறம் இந்த கஷாயெல்லாம் குடித்து உடம்ப நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. அப்புறம் கொரோனாக்கு என்னென்ன ரெசிபீஸ் எல்லாம் சாப்பிட்டா வராதுன்ற மாதிரி நாங்கள் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.